நாட்டின் 74வது சுதந்திர தின விழா கோலாகல கொண்டாட்டம். டெல்லி செங்கோட்டையில் தொடர்ந்து 7வது முறையாக தேசிய கொடியை ஏற்றினார் பிரதமர் மோடி. வைரஸ் தடுப்பு நடவடிக்கையில் மத்திய அரசு தீவிரம். 3 தடுப்பூசிகள் பரிசோதனை நிலையில் உள்ளதாக பிரதமர் மோடி தகவல். ஜம்மு காஷ்மீரில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படும். சுதந்திர தின விழா உரையில் பிரதமர் மோடி அறிவிப்பு. புதிய கல்விக் கொள்கை புதிய இந்தியாவின் அடித்தளம். பிரதமர் மோடி பெருமிதம். தேசிய டிஜிட்டல் சுகாதார திட்டம் விரைவில் தொடங்கப்படும். ஒவ்வொரு இந்தியருக்கு சுகாதார அடையாள அட்டை வழங்கப்படும் என பிரதமர் அறிவிப்பு. அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் வழங்குவதே மத்திய அரசின் இலக்கு. சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. எல்லையில் அத்துமீறினால் இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும். பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை. லடாக் எல்லையில் சுதந்திர தின கொண்டாட்டம். பாரத் மாதா கி ஜே என முழங்கிய ராணுவ வீரர்கள். தமிழ்நாட்டில் சுதந்திர தின விழா கோலாகல கொண்டாட்டம். தொடர்ந்து 4வது முறையாக கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்ட முன்களப் பணியாளர்கள் 27 பேருக்கு கௌரவம். சுதந்திர தின விழாவில் விருதுகள் வழங்கினார் முதலமைச்சர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% உள்ஒதுக்கீடு வழங்க விரைவில் சட்டம். சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் அறிவிப்பு. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான ஓய்வூதியம் அதிகரிப்பு. 16,000 ரூபாயிலிருந்து 17,000 ஆக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. கொரோனா தடுப்பு பணிகளுக்காக தமிழ்நாடு அரசு 6,650 கோடி ரூபாய் செலவு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இரண்டாயிரத்து 2020 ஆண்டுக்கான சிறந்த மாநகராட்சியாக வேலூர் தேர்வு. சிறந்த நகராட்சிக்கான முதல் பரிசை தட்டி சென்றது விழுப்புரம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடம் விரைவில் திறக்கப்படும். உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருப்பதாகவும் பெருமிதம்.